எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் கேஜேஆர் ஸ்டுடியோஸ் கோட்டப்பாடி ஜே ராஜேஷ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் டாக்டர் அக்டோபர் 9 முதல். ஃபெஸ்டிவல்னா ஸ்வீட் இல்லாமலா? செலிப்ரேட் திஸ் ஃபெஸ்டிவ் சீசன் வித் அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட். ஃபார் அட்மிஷன்ஸ் அப்ளை ஆன்லைன். ஷூட்டிங் ஸ்பாட்ல காமெடி சினிமாவில் எடுக்கிற வரைக்கட்டும் ஷூட்டிங்லேயே நடக்கும். என்னம்மா ஒரு இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல கோகுலன் ஓடி இருக்கான், ஐயோ அம்மா அப்பா என்னங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரே சத்தம் ஆகும். யாரும் சினிமா ஷூட்டிங் போயிருக்காங்கப்பா, கடைசியில் துப்பாக்கி ஷூட்டிங்கு பூரம் சுருங்க எடுக்காங்க அடி விட்டு அப்படின்னு துப்பாக்கி ஷூட்டிங்கில் போயிட்டு அவர் பார்த்துருக்காரு. இன்னும் சிலர் படம் பார்க்க போகிறோம்னு சொல்லி போயிட்டு ஒரு ஆள் நுரத்தள்ளி கிடந்திருக்காரு, படம் எடுக்கிறாங்களா பார்க்க சினிமா படம் எடுத்து போயிருக்காரு. அவர் பாம்பு படம் எடுத்துருந்து நச்சு மூக்கில் கொத்தி அந்த இடத்துல மூணு தருவாங்க. அப்படியே சின்ன சின்ன விஷயம் அதில் இன்னொரு ஆச்சரியப்படுவீங்க. என்னங்க ராவணன் 10 தலை ராவணன் 5 தலையோடு வராரு, இது மினிமம் பட்ஜெட் படம், அவ்வளோதான் வருவார். அப்புறம் இன்னும் மினிமம்ல தலையே இல்லாமல் வருவார் போல, பயமாக இருக்குது சில இடத்துல அப்படி நடக்கும். அப்புறம் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஹீரோயினை வந்து டைரக்டர் தூக்கியிருக்காரு அலாக்கா, ஏ இறக்குங்க இறக்குங்க, எதுக்கு ஹீரோயினை தூக்குறீங்க? ஹீரோ தான் சொன்னார், ஹீரோயின் அந்த படத்துலேருந்து தூக்கலைன்னா நான் வெளியே ஓய்வேன் அப்படின்ட்டுருக்காரு. தூக்க சொல்லியிருக்காரு, இவன் ஆளை தூக்கியிருந்துருக்கான் பாருங்க. அவர் பயந்து பிரமிச்சுட்டார் என்னங்க. அப்புறம் இன்னொரு படம் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டிருக்காங்க, என்ன அந்த படத்தில் ஹீரோ சந்தில் போகிறாரு, அப்புறம் திரும்பி இந்த சந்தில் போகிறாரு, மறுபடியும் திரும்பி அந்த சந்தில் போகிறாரு, இந்த படம் பல திருப்பங்கள் உள்ள படம் அப்படின்னு இருக்காங்க. அப்படி சாதாரண நடக்கிற விஷயம். அப்புறம் கதாநாயகிட்ட கேட்டாங்க, ஏங்க நீங்கள் முத்த காட்சியெலாம் அவ்வளோவா நடிக்க மாட்டேங்கிறீங்க, ஒரு நடிகரும் பல்லு விளக்க மாட்டேங்கிறாங்க, நான் போய் அவங்ககிட்ட போய் எங்களுக்கு நடிக்கிறது அப்படின்னு காமெடிக்காது. அது ஒரு நடக்கும். இப்போ தொழில் கிடையாதுன்னுவாங்க, நகைச்சுவைக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி இன்ன தொழில் இன்னென்ன ஆர்ட்ன்றது எல்லாருக்கும் பரவாயில்லை. திருட்டு தொழில் பண்ணுறானே அவன் இல்லாதான் அப்படின்வாங்க. திருட ரெகுலராக திருட போகிற ஒரு நாள் திருட போல வீட்டில் இருந்திருக்கான், அன்னைக்கு அவன் வீட்லேயே அவன் திருடியிருக்கான். ஏடா அப்படின்ட்டு கச்சி விட்டு போகக்கூடாதான், அதுக்காக கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த வீட்டுக்கு திருட போயிட்டு அந்த வீட்டுக்கார்ட்ட மரியாதையாக சாவியை கொடு, சும்மாரியா நானே கள்ளச்சாவதி வச்சுருக்கேன், ஒரிஜினல் ஒய்ப்பு தான் வச்சுருக்கேன், நான் திருடுறதுக்காக பார்த்துக்கிட்டு ஏன்ட்டி வந்து கேட்குறேன். சரி நகையில் அங்கே இருக்குது, நகையில் அடமானத்துலாம் இருக்குது, சரி ரசீதை கூட நான் திருப்பிக்கிறேன் அப்படின்ட்டுருக்கேன். அது அந்த அளவுக்குலாம் இறங்கி மாட்டாங்க. அப்புறம் போலீஸ் துறைகள் நடக்கும் கேட்டாங்க, என்ன அந்த கைதியை போய் நெஞ்சில் சுட்டிருக்க, கண்ணில் சுட்டிருக்க, காதில் சுட்டிருக்க, எல்லாம் 40 இடத்துல சுட்டுருக்க ஐயா, நீங்கள் தானே சொன்னீங்க கண்ட இடத்துல சுட சொல்லி, கண்ட இடத்துல பார்த்த இடத்துல சுட சொன்னால் ஐயன் பார்த்து 40 இடத்துல சுட்டு வாழை செதற வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு கைதியை அரெஸ்ட் பண்ணி வர சொன்னார் போலீஸ்கார், இவர் போயிட்டு அரெஸ்ட் பண்ணி வராரு. கைதி ஒரு ஹோட்டல்கிட்ட வந்தோன்னா, ஐயா பசிக்குது பசிக்குதா, சரி சாப்பிட்டு வான்ட்டு உங்களேருந்தார். அவன் சாப்பிட்டுட்டு பின்பக்க ஹோட்டல் வழியாக போயிட்டான். என்னையா ஒன்று ஒரு கைதை விட்டுட்டு வந்திருக்கேன், மறுபடியும் எப்படியாவது அரெஸ்ட் பண்ணிட்டு வா, மறுபடியும் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து அதே இடத்துல ஹோட்டல்கிட்ட வந்தோடனே, ஐயா பசிக்குது உன்னைய பற்றி எனக்கு தெரியும் போ அப்படின்ட்டு இவர் விவரம் ஆரம்பத்தில் பின்பக்கம் போய் நின்றுருந்தார். அவன் இப்போ முன்பக்கம் போயிட்டான், சொன்னார் நீ லாய்க்கில், நீ இந்த தடவை கொண்டு வராட்டி உன்னை தூக்கிட வேண்டியது அப்படின்ட்டார். சப் இன்ஸ்பெக்டர் இந்த தடவையாச்சும் கொண்டு வரும் சொல்லி மறுபடியும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரார். வந்த உடனே ஹோட்டல்கிட்ட வந்து வகுத்து சொல்லிஞ்சார், உன்னைய பற்றி எனக்கு தெரியும், அப்படியே நான் சாப்பிட்டு வரேன் சாப்பிட்டேன்னு ஓடலாம்னு பார்க்குறேன், மரியாதை நேரத்தில் நான் வாங்கிட்டு வரேன் இவர் போயிருக்காரு, அவன் ஓடிப்பிட்டான். அப்புறம் அங்கே போனால் இருக்க மாட்டானா, விடல அவர் 4வது முறையும் அரெஸ்ட் பண்ணி வராரு. அந்த இடத்துல வந்து பசிக்குது, உன்னை பற்றி எனக்கு தெரிஞ்சேன், நான் பார்சலே வாங்கிட்டு வந்துட்டேன் வா இங்கேயே சாப்பிடு அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு ஐயா கை கழுவிட்டு வரேன்னு போனேன் இன்னும் காண பாவம். அப்படி ஒரு நேரத்தில் அப்படி நடந்து போயிருக்கு. ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, மவராசம் பொங்க வரணும் மண்டி ஓட்டி சாப்பிடணும்னு சொல்லி ஹோட்டலில் சாப்பிட பார்த்தா பயமாக இருக்கும் சில சாப்பிட்றது. அதாவது 5 ரூபாய்க்கு கிட்டே வாங்கிட்டு 25 ரூபா சட்னியை குடிப்பாங்க பார்த்துக்க, டர்ன்னு உறிஞ்சு அப்படி ஒரு ஆள் போய் உட்காந்து சிக்கனை போட்டு பிச்சு ஓட்டி சாப்பிட்டுருக்கேன், பக்கத்துலேருந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எப்பா ஏய் அந்த சிக்கன் செத்தான கிடக்கு, ஏன் பறந்தா ஓ போது, எதுக்கு இப்படி வெறித்தனமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ஏன் செத்தானடா எடுக்க. அப்புறம் என்னங்க சைவ ஹோட்டல்னு சொன்னீங்க, உள்ளே ஆமை வடை வச்சுருக்கீங்க, ஆமை வடை அசைவம் அர்த்தம் பேர் தான் ஆமை வடை, என்ன ஆமை வடை, உளுந்த வடையில் உளுந்துருக்கு, பருப்பு வடையில் பழுப்பு இருக்குது, எங்கே ஆமை வடையில் ஆமையா, என்ன காசு ஏமாற்றி பார்க்குறீங்களா அப்படின்னு போயிட்டு ஒரு சுதந்திர விழாவுக்கு ஒரு அரசியல் தலைவர் போயிருக்கார். போனோடனே தேசிய கீதம் போட்டிருக்காங்க, கடைசியில் கெச்சம்மை கூப்பிட்டு இது எந்த வட எந்த படத்தில் வர பாட்டு நல்லா இருக்கே, ரிங்டோன் வைக்கலாமே அப்படின்னு இருக்காரு. இது படம் இல்லைங்க தேசிய கீதம்ங்க, ஓஹோ அப்படின்ட்டு இருக்காரு. ஓஹோவா அப்புறம் சுதந்திரத்துக்கு தேசிய கொடி வாங்க போயிருக்கார், ஒவ்வொரு கொடியாக காட்டியிருக்கார் கடக்கார், இந்த கொடியை எடுத்துங்க, தேசிய கொடியை பார்த்துட்டு ஒரே கலராக இருக்கே வேறு கலர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு இருக்கார். தேசிய கொடியில் எப்படி வேறு கலர் கிடைக்கும், அவர் அப்படியே ஏன்னா இப்பெல்லாம் பார்த்துட்டு பேப்பர் ஒரு ஆள் தலைகளாகவே எழுதி விட்டார். அப்புறம் ஒரு தடவை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் தடுப்பு வெளி போட்டிருந்தாங்களாம் ஸ்ப்ரிங்கிலே, அப்படி சரியாக போட முடியாமல் நம்ம ஆள் ஒரு ஆள் அரசியல் தலைவர் அங்கே பாகிஸ்தானில் போய் விழுந்துட்டார். அவங்க பிடிச்சாங்க, என்ன தீவிரவாதியா, இல்லைங்க நான் இந்தியாவில் அரசியல்வாதியாக இருக்கேன், எப்படி நான் நம்புறது, எங்கள் உங்கள் தேசிய கிட்ட சொல்லு, ஐயோ தெரியாதுங்க, அப்போ நீ அரசியல்வாதியாக போ அப்படின்ட்டு, ஏன்னா தெரியுதுங்க கரெக்டாக நீத்தான் இருப்போம் போ அப்படின்னு சொல்லி. அப்புறம் கட்டுற ஒரு பெரிய பாலங்கட்டு வேலை நடந்திருக்கு, தலைவரே அந்த கான்ட்ராக்ட் எனக்கு தான் தரணும், இல்லைப்பா அது வேற ஆள், எனக்கு அந்த கான்ட்ராக்டை தரலன்னா நான் ஆரே மத்தியில் குண்டு வச்சு செதறடிச்சிடுவேன், ஓ
போயா நீ என்ன 6 மாசத்துல இடிக்கிறது அதே 3 மாசத்துல இடிஞ்சிரு அப்புறம் என்ன நீ 6 மாசத்துல இடிக்கிறியா அப்படி பார்லிமென்ட் போய் ஒரு ஆள் கொட்டாய் விட்டுட்டார் என்னங்க அங்கோய் கொட்டாய் விட்டுருக்கீங்க சும்மா இருங்க பார்லிமென்ட்ல நீ வாயை திறக்கல வாயை திறக்கலன்னு சொல்றாங்க அம்மா அதுக்காக அந்த வாயை திறக்கிறது செல்போன் வந்து செல்போன் வச்சுட்டு ஒரு ஆள் போன் அடிக்கிறார் ஐயோ தீயனை பின்னிலேம்மா உடனே வாங்க அங்கே தீ பிடிச்சறியுது எங்கெங்க தீ பிடிச்சது அப்படியே பின்னாடி வாங்க எந்த இடமுங்க என்னங்க பிடிச்சறிது ஏயா உங்க தீயணைப்பு லாரி தாயா பிடிச்சறிது அப்புறம் என்ன ஐயா என்னன்னு அவங்க லாரி இருந்துச்சு அவன் போன் பண்ணி சொல்லியிருக்காரு இன்னும் சிலர் ரிசீவர் எடுத்து பேசாமல்லாம் உண்டு கிராமத்து பக்கம் சில கிளவிலாம் வீட்டுக்குள்ளே லேண்ட்லைனில் கால் வருது இந்த கிளவி எடுத்து காதில் வைக்காமலே சொல்லுது இந்த வாட்டர் போன் வந்து ஒருத்தர் இல்லை பூரா வேலைக்கு போயிட்டாள் என்று இல்லை அப்படி சனியை முடி சொன்ன கேட்க எப்படி செவிட்டுச்சிருக்கியா போகணும்னு சொல்லி தலை சோப்புன்னு உடச்சி போனை நினச்சி நாலு போனை உடச்சி புத்தர்கிட்ட போய் ஒருத்தர் வந்து உமிழ் காரி உமிழ்ந்திருக்கேன் போகாமையில் என்னங்க அந்த ஆள் காரி உங்கள் மேலே உமிழ்ந்திருக்கேன் பேசாமல் இருக்கீங்க நல்ல வேலைக்கு என்னை திட்டாமல் விட்டானேன்னு சொல்லி சந்தோஷப்படுறேன் அப்படின்றார் சரி உங்களை திட்டிருந்தா நல்ல வேலைக்கு அடிக்காமல் விட்டானேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சரிங்க உங்களை அதை அடிச்சிருந்தா என்ன செய்ய போகிறீங்க நல்ல வேலைக்கு என்னை கொல்லாமல் விட்டானேன்னு சொல்லி அப்பயும் சந்தோஷப்பட்டிருப்பேன் சரி உண்மையிலே உங்களை கொண்டு வரேன் என்ன செய்வீங்க இந்த கேடுகட்ட ஊர்லேருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்தான்னு சொல்லி அப்பயும் சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்றார் இப்போ வரிசை அவர் கிடைக்கிற எல்லா விஷயத்தையும் தனக்கு சந்தோஷமாக எடுத்துக்கிட்டனால தான் அவர் புத்தரை பெரிய மகான் அப்படின்னு சொல்கிறோம் அது மாதிரி இன்னைக்கு நல்லவனும் கஷ்டப்படுறான் கெட்டவனும் கஷ்டப்படுறான் ஆனால் நல்ல மாதிரி நடிக்கிறவன் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த மாதிரி நேரத்தில் சந்தோஷம் கிடைக்கிற ரொம்ப ரேராக இருந்தால் கூட அது இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பூர்த்தி செய்வேன் சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி உங்களுக்கு விடவேன் நன்றி வணக்கம் நன்றி